Hello friends, welcome to Jen Samayal. இன்னைக்கு நம்ம chicken manchurian sauce எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு சின்ன சைஸ்ல 7 தக்காளி எடுத்துக்கேன். உங்கள்ட்ட பெரிய தக்காளினா ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. அத வந்து 4 ஆ கட் பண்ணிக்கலாம். பாருங்க தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து ஒரு panல மாத்திக்கங்க. 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. காஷ்மீரி chilli powder நீங்க ஆட் பண்ணீங்கனா கலர் நல்லா இருக்கும். இது நல்லா mix பண்ணி நம்ம வேக வச்சிரலாம். பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது சூடாறட்டும் தனியா எடுத்து வச்சிரலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல எலும்பு இல்லாத பீசா 1 கிலோ chicken ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம். பாருங்க எல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதல 1/2 லெமனோட ஜூஸ் புளிஞ்சு ஊத்திக்கங்க. அதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிரலாம். நம்ம வேக வச்ச தக்காளி நல்ல சூடாறிடுச்சு. இப்போ இத பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கங்க. 1/2 ஆயிடுச்சு. இப்போ chicken பொரிச்சறலாம். இதே மாதிரி தனித்தனியா போட்டுக்கங்க. எல்லா chicken போட்டாச்சு. இது fry ஆகட்டும். ஒரு சைடு fry ஆயிடுச்சு. இப்போ இத திருப்பி போட்டுறலாம். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இது அடுத்த சைடு நல்ல வேகட்டும். chicken வந்து நல்ல வெந்துடுச்சு. இப்போ இத எடுத்துறலாம். Chicken fry பண்ண எண்ணெயிலேயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இந்த panல ஊத்திக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா மல்லி இலையை வந்து நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்லி இலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் இன்றைக்கி இதில் எந்த சாஸுமே ஆட் பண்ணலை. இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.